ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்த ஒரு க்வெஸ்சனுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் என்ன அப்படி க்வெஸ்சன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்த்ரோபாலஜி பற்றியான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, ஆந்த்ரோபாலஜி படிக்கிறதுக்கான காலேஜஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கானது தான் வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சொல்ல போகிறேன். பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி, ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த ஆந்த்ரோபாலஜி பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி படிக்கிறதுக்கான யூனிவர்சிட்டிஸ் எந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்துட்டு பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்காங்க அப்படிங்கிறத தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு தமிழ்நாட்டில் பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி எங்கே படிக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்துட்டு பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் பட்டனையும் தட்டிடுங்க. ஸோ அப்படின்னா தான் நம்ம வீடியோஸ் வந்துட்டு என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ ஏன் லைக் பட்டன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய அந்த லைக்னால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் அலாகிருதம் வந்துட்டு நம்ம வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். சரி, வாங்க இப்போ நம்ம என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு மூணு காலேஜஸில் வந்துட்டு இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி நம்ம படிக்கலாம். ஒன்று வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா காலேஜ் கன்னியாகுமரி, மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோலி கிராஸ் காலேஜ் நாகர்கோவில். ஸோ இந்த மூணு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது வந்துட்டு டோட்டலாக 192 காலேஜஸில் வந்துட்டு இருக்குது டோட்டலாக இந்தியாவில். அதில் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 16 யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு நமக்கு இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பஞ்சாப் யூனிவர்சிட்டி சத்தீஸ்கர், ரெண்டாவது டெல்லி யூனிவர்சிட்டி, மூணாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமிட்டி யூனிவர்சிட்டி நொய்டா, நாலாவது இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி டெல்லி, அஞ்சு நிம்ஸ் யூனிவர்சிட்டி ராஜஸ்தான். இதில் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்ஸ் யூனிவர்சிட்டி தான். ஆறாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் லக்னோ, ஏழாவது பாஸ்டார் யூனிவர்சிட்டி சத்தீஸ்கர், எட்டு டாக்டர் ஹர்ஷிங் கவுர் யூனிவர்சிட்டி மத்திய பிரதேஷ், ஒன்பது மணிப்பூர் யூனிவர்சிட்டி, பத்து யூனிவர்சிட்டி ஆஃப் அலகாபாத், பதினொன்று ஹேம்வதி நந்தன் பகுகுணா கர்வால் யூனிவர்சிட்டி உத்தர்காண்ட், பன்னிரெண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் புர்துவான் வெஸ்ட் பெங்கால், பதிமூணு யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த் பெங்கால், பதினாலு வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, பதினஞ்சு காட்டன் யூனிவர்சிட்டி அஸ்ஸாம், பதினாறு தன மஞ்சுரி யூனிவர்சிட்டி மணிப்பால். ஸோ மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 16 யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இதையும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா 17 யூனிவர்சிட்டியில் வந்துட்டு நமக்கு இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வரைக்கும் மொத்தம் 17 யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு கொடுக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது யூனிவர்சிட்டிஸ் நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே நம்ம பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி படிக்கலாம், அதுக்கப்புறம் ஆல் ஓவர் இந்தியாவில் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் நமக்கு பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூனிவர்சிட்டிஸ் எல்லோரும் படிக்கணும்னு விருப்பப்படுவீங்க.
அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் போய் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை கட்டாயமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் துணுக்கு முட்டை அதுக்கு வந்துட்டு கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெல் ஐக்கான் இருக்குது அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட கட்டாயமாக வரேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா ஸோ அதை நான் எடுத்து வீடியோவை கொடுக்குறேன். ஸோ அது எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது துணுக்கு முடை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதிலையும் நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கேள்விகளை கேட்கலாம். கட்டாயமாக வந்துட்டு உங்களுக்கான பதில் கொடுக்கப்படும். ஸோ அடுத்த வீடியோவில் பாரு. அது வரைக்கும் நன்றி.